அன்பான சொந்தங்களே அருமையான உறவுகளே அஸ்லாம் வலைக்கும் வஹத்து பொழுது விடியும் நேரம் பூமா நபியின் போதம் இன்றைய இனிய நபி மொழினா அனஸ் மற்றும் சையுதுனா அபு ஹுரல் அன்ஹுமா ஆகியோர் அறிவிக்கிறார்கள் கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி லாஹி சல்ல அல்லாஹு அவர்கள் அருளினார்கள் உங்களில் ஒருவர் உண்மையான விசுவாசியாக ஆக முடியாது எதுவரை என்று சொன்னார் அவருடைய உள்ளத்தில் நான் எல்லோரையும் விட அதாவது அவர்களுடைய பெற்றோர் அவருடைய பிள்ளைகள் உலக மனிதர்கள் அனைவரையும் விட நான் நேசத்திற்குரியவனாக ஆகாத வரை அவர் உண்மையான விசுவாசியாக ஆக முடியாது என்று கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி சல்லு அலைவசல்லாம் அவர்கள் அருளினார்கள் இந்த ஹதீஸ் சஹீஹுல் புகாரி பதினான்கு மற்றும் பதினைந்து எண்களிலும் அதேபோல சஹீஹுல் முஸ்லீம் நாற்பத்தி நான்காவது ஹதீஸ் எண்ணிலும் வருகிறது அன்பு சொந்தங்களே ரசூலுல்லாய் சல்லா அலிசல்லாம் அவர்களுடைய தனித்தன்மைகளை பற்றி இப்போது நாம் பேசிக் கொண்டிருக்கிறோம் கண்மணி நாயகம் ரசூல்லாய் சல்லாஹ் அலுவல்லாம் அவர்களுக்கு உரிய தனித்தன்மைகளில் ஒன்று என்னவென்று சொன்னால் அவர்கள் நம்முடைய உயிரை விட நேசத்திற்குரியவர்களாக மாற வேண்டும் பெருமான சல்லா அலுவலாம் அவர்கள் மீது வைக்கக்கூடிய அன்பை பற்றி அல்லாஹு தாலா தௌபா என்ற அத்தியாயத்தில் அல்லாஹு அல்லாஹ் சொல்லிக் காட்டுகின்றான் நபியே நம்பிக்கையாளர்களை நோக்கி நீங்கள் கூறுங்கள் உங்களுடைய தந்தைகளும் உங்களுடைய பிள்ளைகளும் உங்களுடைய சகோதரர்களும் உங்களுடைய மனைவிகளும் உங்களுடைய குடும்பங்களும் நீங்கள் சம்பாதித்து வைத்திருக்கும் உங்கள் பொருட்களும் நஷ்டமாகிவிடுமோ என்று நீங்கள் பயந்து மிக எச்சரிக்கையுடன் செய்து வரும் வர்த்தகமும் உங்களுக்கு மிக்க விருப்பம் உள்ள உங்கள் வீடுகளும் அல்லாஹே அவனுடைய தூதரையும் விட அல்லாஹுடைய பாதையில் போர் புரிவதை விடவும் உங்களுக்கு மிக விருப்பமுள்ளவையாக இருந்தால் நீங்கள் உண்மை நம்பிக்கையாளர்கள் அல்ல நீங்கள் அடைய வேண்டிய தண்டனையை பற்றிய அல்லாஹுடைய கட்டளை வரும் வரையில் நீங்கள் எதிர்பார்த்திருங்கள் உங்களை போன்ற பாவிகளை அல்லாஹ் நேரான வழியில் செலுத்துவதில்லை என்று அல்லாஹ் சொல்லிக்காட்டுகின்றான் அன்பு சொந்தங்களே பெருமானார் அலை வசல்லம் அவர்கள் நம்மிடத்திலே எவ்வளவு நேசத்திற்குரியவர்களாக இருக்க வேண்டும் என்பதை பற்றி திருமறை மற்றொரு வசனத்திலே சூரா அல்ல ஹசாப் என்ற அத்தியாயத்தில் ஆறாவது வசனத்திலே அல்லா சொல்லிக் காட்டுகிறான் நம்பிக்கையாளர்களுக்கு அவர்களுடைய உயிர்களை விட நமது தூதரான நபி சல்லா அலி வஸ்லம் அவர்கள் மிக்க பிரதானமானவர் அவருடைய மனைவிகளோ அந்த நம்பிக்கையாளர்களுக்கு தாய்மார்கள் ஆவார்கள் என்பதாக அல்லாஹு

வாயிலாக நமக்கு சொல்லித் தருகிறார்கள் எனவேதான் ஒருமுறை சையுதுனா உமர் அலி அல்லாஹன் அவர்கள் கண்மணி நாயகம் ரசூல் சல்லா அலிஸ்லாம் அவர்களை நோக்கி சொன்னார்கள் யார் அசூல் அல்லா என்னுடைய உயிரை தவிர்த்து மற்ற அனைத்து பொருட்களையும் விட தங்களை நான் ரொம்ப நேசிக்கிறேன் என்று சொன்னபோது உமரே இன்னும் உன்னுடைய ஈமான் பூர்த்தியாகவில்லை என்று கூறினார்கள் உடனே உமர் அலி அல்லவர்கள் கூறினார்கள் யார் அசூல் அல்லா என்னுடைய உயிர் உட்பட தங்களை நான் ரொம்ப நேசிக்கிறேன் என்னுடைய உயிரையும் விட உங்களை நேசிக்கிறேன் என்பதாக கூறினார்கள் அப்போதுதான் சையுதுனா ரசூல்லாஹிஸ்லாம் உமரே இப்பொழுதுதான் உங்களுடைய ஈமான் பரிபூரணத்தை பெற்றிருக்கிறது என்று கூறினார்கள் அன்பு சொந்தங்களே உயிருக்கு உயிராக நேசிக்கக்கூடிய ஒரே ஜீவன் கண்மணி நாயகம் அலைவசம் அவர்கள் மட்டும்தான் தனித்துவம் வாய்ந்தவர்களாக பெருமானம் அவர்களை நம்மிடத்திலே அல்லாஹு ஆக்கி தந்திருக்கின்றான் எனவே பெருமானம் அவர்களுடைய கண்ணியத்தையும் அவர்களுடைய மகத்துவத்தையும் அவர்களுடைய உயர்வையும் நாம் விளங்கி அன்னாரை நம்முடைய உயிரையும் விட நேசித்து சொல்லல்லா அலைவாஸ் உடைய மேலான ஷபாத்திற்கு உரித்தானவர்களாக நாளை மறுமையிலே ஆகுவதற்கு எல்லாம் வல்ல அல்லா நம் அனைவருக்கும் அருள் புரிவானாக அஸ்ஸாம் வைக்கம் வரமத்துல்லாஹி வபரகா